ஹாய் மக்களே, வெல்கம் டு மீரா ஸ்மித் சேனல். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டரே? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, சோ எனக்கு இருந்த டார்க் சர்க்கிள்ஸ நான் எப்படி ரிடியூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு நான் ரெண்டு பொருள் யூஸ் பண்ணேன், அதை உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்ற. நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி குடிக்கணும். நான் எப்பயும் சொல்ற மாதிரி ரொம்ப நிறைய நம்ம தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர்ஸ் நிறைய தண்ணி குடிக்கணும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இப்ப வெயில் காலம், நீங்க 5 லிட்டர் குடிச்சா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய தண்ணி குடிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நல்லா ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அந்த பஃபினஸ் எல்லாம் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. சி, ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த நைட் டைமில் அந்த மாதிரி க்ளோஸில் ரேடியேஷன்ஸ் வர மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. சிஸ்டம் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் 45 மினிட்ஸ் ஒரு டைமாவது பிரேக் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் மீறி இதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணேன், அப்போ தான் எனக்கும் கம்மியாச்சு. ஸோ இது தவிர்த்து வேறு என்னென்ன நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்க கூட நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் அந்த பொருள். இது பேர் வந்து கடுக்காய். ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை பாருங்க, நாட்டு மருந்து வீரியம் ஜாஸ்தி. இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் கலந்து உரைச்சிங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் பால் மாதிரி வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு உரப்பா கல் எடுத்துக்கோங்க. இது கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தரையிலே நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இது குறைச்சி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம உரைக்கும் போது இங்கே பாருங்க, ப்ரௌனிஷ் கலர் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் உங்களுக்கு ஒரு பால் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்து டெய்லி ராத்திரி நீங்கள் கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிவிட்டு, டெய்லின்னு கூட கிடையாது, வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கணும். காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட கருவளையத்தை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? நான் இது யூஸ் பண்ணேன், நான் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணதில் 5 நாள் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த டார்க் லைன் இருக்கும் இல்லையா, நம்ம கண்ணுக்கு கீழே ஒரு ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து டார்க் லைன்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணாலும் நீங்கள் சோப்பட்டு தேய்ச்சாலும் போகாது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் சப்போஸ் உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு, மீன்ஸ் உங்கள் கையிலையோ இல்லை வேறு எங்கேயாவது கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுதா அந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து நான் ஒரு 5 டேஸ் to 6 டேஸ் யூஸ் பண்ணேன், எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இது நான் வந்து நிறைய பேர் சொல்றது கேட்டு ஏன் நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ஸோ இந்த காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்புறம் இது குழந்தைக்கு உரப்பா அரைச்சி ஊற்றுவாங்க இல்லையா, ஆக்சுவலி என் குழந்தையோடதுலேருந்து தான் திரிட்டு வந்துட்டேன். ஸோ ஓகே, அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நான் இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், அது என்னன்னா இதுதான் அது. ஸோ ஹிமாலயாவோட அண்டர் ஐ க்ரீம். ஸோ இது வந்து இதுலவே போட்டிருக்கு 50% ரிடக்ஷன் ஆஃப் டார்க் சர்க்கிள் இன் 4 வீக்ஸ்னு. பட் நான் இது 4 வீக்ஸ்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் 1 வீக் தான் யூஸ் பண்ணேன். 1 வீக்லேயும் எப்படின்னா, இன்றைக்கி யூஸ் பண்ணுவேன், நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ அடுத்த நாள் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி மறந்துடுவேன். ஸோ மிஞ்சி போனால் ஒரு 5 டேஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது நல்லா வந்து எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது. அந்த டார்க்னஸ்ஸு, அந்த டார்க் ஷேடு, அந்த டார்க் பிக்மெண்டேஷன், பிளாக் பிக்மெண்டேஷன் எல்லாமே குறைஞ்சிது. ஸோ இது வந்து இதோட லிங்க்கும் நான் அமேசானில் இருக்குது, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி சாண்டில் ஷேட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் ராத்திரி டெய்லி வந்து கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா டே டைமில் போட்டால் அழுந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கும், இது கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும். ஓகே, எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு, என்னால் இந்த நாட்டு மருந்துலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. ஸோ இது வந்து இதில் ஒரு இதை யூஸ் பண்ணி நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சு, அது என்னென்னா எனக்கு
அந்த லேயர் மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் லேயர் மாதிரி பீல் ஆரம்பிச்சுது. ஸ்கின் வந்து லைட்டாக பீல் ஆக ஆரம்பிச்சுது. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெயின் இல்லை, இரிட்டேஷன்ஸில் எதுவுமே கிடையாது. ஸோ அது அந்த பிளாக் பிக்மெண்டேஷனோட ஸ்கின்னா என்னன்னு தெரியல, பட் பீல் ஆச்சு. ஸோ இதில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரலை, அப்படியே நார்மலாகவே ரெடியூஸ் ஆச்சு. ஓகேவா? இதெல்லாம் தவிர்த்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, தண்ணி குடிக்கிறது, நல்லா தூங்குறது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ சப்போஸ் நம்ம வெயிலில் போயிட்டு வரோம், இப்போ ரொம்ப வெயில் காலம், ஸோ வெயிலில் போயிட்டு வரோம் பட்சத்தில் ஐஸ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கண்ணுலாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஒரு மாதிரி பஃபினஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குக்கும்பர் வைங்க, குக்கும்பர் ரொம்ப நல்லது, அதில் உங்களுக்கே தெரியும் குளிர்ச்சி அது. ஸோ குக்கும்பரை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes, ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் குறையணும்னா நீங்கள் 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி அந்த குக்கும்பர் கண்ணில் வைக்கலாம். வீக்லி ஒன்ஸ் அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக் சர்க்கிள்ஸ் குறையும். ஸோ இதை ரெண்டு நான் யூஸ் பண்ணி என்னோடய டாக் சர்க்கிள்ஸை நான் ரெடியூஸ் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பை.